வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது காஃபிரைட் பிரச்சனை இல்லாமல் இமேஜஸ் எப்படி பயன்படுத்துன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காஃபிரைட் ப்ரப் ப்ராப்ளம் இல்லாமல் வீடியோவில் இமேஜஸ் எப்படி பயன்படுத்துவது என்றால் கூகுளில் போயோ அல்லது வேறு எங்கேயாவது உள்ள இமேஜஸ் எடுத்து ஒரு சிலர் அப்படியே பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தக்கூடாது குரோம் கூகுளில் போய்ட்டு மூணு புள்ளி இருக்கும் அதில் ஆஃப் சைட் கொடு போய்ட்டு அதில் டிக் கொடுத்துக்கோங்க அதில் ஆள்னு முதலில் இருக்கும் இரண்டாவது பார்த்திங்கன்னா இமேஜஸ்ன்னு இருக்கும் அதில் எல்லா இமேஜஸும் இருக்கும் அதில் உள்ளதை அப்படியே எடுக்கக்கூடாது அதில் காஃபிரேட் ஃப்ரீ இமேஜஸ் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கணும் அது எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை அதை அதில் போயிட்டு மூணாவது இருக்கிற அட்வான்ஸ் சர்ச்சுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணினதும் ஒரு ஒரு பேஜ் வந்து தனியாக ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் லாஸ்ட்டாக யூ யூசேஜ் ரைட்னு இருக்கும் அதுதான் சேஞ்ச் பண்ணணும் நாட் ஃபில்டர்டு வை லைசன்ஸ்னு இருக்கும் அதில் எதுவுமே ஃபில்டர் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி இருக்கும் ஸோ அந்த நாட் ஃபில்டர் லைசன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது க்ளிக் பண்ணினதும் ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன்ஸில் அதில் லாஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டு யூஸ் ஷேர் ஆர் மாடிஃபைடு ஈவென்ட் கமர்ஷியலின்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதை கிளிக் பண்ணதும் அட்வான்ஸ் சர்ச்னு ப்ளூ கலரில் வரும் அதை கிளிக் பண்ணினால் இப்போது இதில் ஃப்ரீ இமேஜஸ் மட்டும்தான் இதில் இருக்கும் இப்போது இந்த இமேஜஸில் காஃபிரைட் உள்ள இமேஜஸ் எல்லாமே போயிருக்கும் ஃப்ரீ இமேஜஸ் மட்டும்தான் இப்போது இருக்கும் இப்போது தைரியமாக நமக்கு தேவையான இமேஜஸ் இப்போது நம்ம எடுத்துக்கலாம் இமேஜஸ் இப்போ இமேஜஸ் ப்ளூ கலரில் லேபிள்டு ஃபார் ரிவர்ஸ்டு வித் மாடிஃபிகேஷன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது அந்த இமேஜஸ் அழுத்தி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அழுத்தி கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு இமேஜஸ் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது டவுன்லோட் கேட்கும் இப்போது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது கேலரியில் எல்லாம் சேவ் ஆகிருக்கும் இப்படி தான் ஃப்ரீ காஃபிரைட் இமேஜஸ் பயன்படுத்தணும் இப்படி தான் எடுக்கணும் இது மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.